ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷனில் ரொம்ப குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தரக்கூடிய காயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சொல்ல போகிற ஒரு சில காயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் நிறைய ஈவெண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுற போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய கிரிப்டோ நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்டுக்குள்ள போயிடலாம் கைஸ். இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காயின் வந்து எத்தீரியம் தான். ஏன்னா இன்னும் வந்து ஒரு 23 டேஸ்ல எத்தீரியம் 2.0 இந்த மெயின் நெட் மர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதனால எத்தீரியமோட பிரைஸ் வந்து செம்மையாக வந்து பம்பாத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த மர்ஜ் ஈவெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேல்ஸுமே வந்து எத்தீரியம் பை பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால எத்தீரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயினாக தான் இருக்கும் அப்கமிங் டேஸ்ல. ஏன்னா இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட்டாக வந்து இருக்க போகுது. அண்ட் முக்கியமாக இந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறப்ப டிசிஏ வந்து பண்ணுங்க. ஏன்னா ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு பிரைஸ்க்கு. சோ டிசிஏ பண்ணாம இதுதான் டிப் அப்படின்னு நினைச்சா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிடாதீங்க. செகண்ட் காயின் வந்து சில்ஸ். ஸோ இந்த சிஹெச்இசெட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு யூஸ் கேசஸோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. லைக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிளாக் செயினை. அண்ட் இந்த இயரில் சில்ஸ்க்கு வந்து ஒரு சில ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் நெட் 2.0 லான்ச்சும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு காயின். நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லோ அமௌண்ட் கூட அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே நீங்கள் ஃபியூச்சருக்கு வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். தேர்ட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்ட். ஸோ இந்த கியூஎன்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சப்ளை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம். டோட்டல் சப்ளை வந்து 14.6 மில்லியன் தான். ஆல் டைம்லேருந்து -75% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த கியூஎன்டியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபியூச்சரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூம் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட்னு கூட சொல்லலாம். முடிஞ்சால் ஒரு காயினாவது வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி லாங் டேர்ம்க்கு வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த கியூஎன்டி மோர் தென் $400 வரையும் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. பட் இந்த கிராஷ்னால இப்போ கரண்டாக வந்து ஒரு 113 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த காயினை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபைனலாக 4th கேடிஏ. கண்டிப்பாக இந்த கடைனா பற்றி யாருக்குமே இப்போ தெரியாமல் இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரு கேள்விப்பட்ட பேர் தான் அது ரீசெண்ட் டைம்ஸில் கடைனா. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பம்ப் கொடுத்து சடனாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ப்ராஜெக்ட். ஆல் டைம் ஐலேருந்து -93% வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப நல்லா போகும் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கடைனாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதோட அவைலபிள் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 197 மில்லியன் கிட்ட இருக்கு. பட் இதோட ஆல் டைமே தான் $27 வரையும் போயிருக்கு. பட் ஷியூராக அப்கமிங் டேஸில் பிட்காயின் ரெக்கவர் ஆகிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் இந்த கேடியே. ஸோ இதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணி பை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய 4 காயின்ஸுமே நீங்கள் லாங் டேர்ம் வந்து ப்ரிஃபர் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பை பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்ஸ். இதில் முக்கியமான விஷயமே டாலர் காஸ்ட் ஆவரேஜ் மட்டும் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்க்கு இந்த 4 காயின்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணலாம் இந்த வீடியோ மேக் பண்ண. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.